ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன் இன்றைய நாளுக்கான திதி நட்சத்திரம் மற்றவற்றை பார்க்க இருக்கின்றோம் இன்று இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் எட்டாம் தேதி குரோதி வருடம் நல்ல சனிக்கிழமை நாள் பெருமாளுக்குரிய நாள் நல்ல நேரம் இன்று காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் காலை எட்டு நாற்பத்தைந்து மணி வரை அதேபோல் மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை இன்றைய காலம் காலை ஒன்பது மணி முதல் காலை பத்து முப்பது மணி வரை அதேபோல் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மதியம் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் காலை ஏழு முப்பது மணி வரை இருக்கின்றது இன்றைய சுபகோரை நல்ல சுக்கரஹோரை நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தைந்து மணிக்கு பின்பு அஸ்வினி இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தைந்து மணிக்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வருகின்றது இன்று மதியம் ஒன்று இருபத்தி ஐந்து மணி வரை தேய்பிரை பஞ்சமி அதன் பின்பு சஷ்டி இந்த வாராகிக்கு பூஜை செய்பவர்கள் எல்லாம் இன்றைய தினம் மதியம் வரை கூட செய்யலாம் வராகி பூஜை உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது ஆகவே உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பலன்களை பார்க்கலாம் வாருங்கள் இன்றைய நல்லதோர் நாளில் பன்னிரண்டு ராசிகளுக்கும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் உரிய பலன்களை இப்போது பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக மேஷ ராசி மேஷ ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் ஆகவே இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நாள் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற வேலை வந்துவிட்டது ஆகவே இன்றைய தினம் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுங்கள் நல்லதே நடக்கும் தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் காரிய எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள் வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும் புதிய வேலைக்கு இன்றைய தினம் முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற நாள் நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்ற நாள் கடன் பிரச்சனைகள் மொத்தமாக தீர்கின்ற நாள் இன்றைய நாள் ஆகவே மனம் சந்தோஷமாக இருக்கும் கடன் இல்லை என்றாலே மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் ஆக கடன் என்பது நம்மை மன சந்தோஷத்தை அறிக்கின்ற ஒரு விஷயம் ஆகவே இன்றைய தினம் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து மன சந்தோஷத்தை அனுபவிக்கின்ற நாள் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும் அலுவலகத்திலே பதவி உயர்வு சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்கும் இடமாற்றம் ஏற்படும் இடமாற்றம் ஏற்பட்டால் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு பிற்காலத்திற்கு மிகவும் உதவும் நல்ல ஒரு பதவி உயர்வையும் நல்ல ஒரு சம்பளத்தையும் கொடுக்கும் ஆகவே உங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டால் அலுவலகத்திலே அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது இன்றைய நாளிலே நீங்கள் அந்த வாராகி தேவியை பணிந்து உங்களுடைய காரியங்களை எல்லாம் செய்ய கணத்திலே வந்து காக்கும் அந்த வாராகி தாயானவள் உங்களுடைய இந்த நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை எல்லாம் அவள் பின்னே வந்து கொண்டே இருப்பாள் நீங்கள் ஒரு முயற்சியை செய்யும் போது அங்கே வாராகியினுடைய அருள் பரிபூர்ணமாக முன்னின்று காக்கும் ஆகவே இன்றைய தினம் நீங்கள் வாராகி தேவியை பணிந்து உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் செய்யுங்கள் ஏற்கனவே நாள் நன்றாக இருக்கின்றது ஆக வாராகி தேவியினுடைய அருளினாலே இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக அமையும் ஆக மிக சிறப்பான இந்த நாளை கொண்டாடுங்கள் புதிய முயற்சிகள் இருந்தால் அவற்றை இன்றைய தினம் தைரியமாக செயல்படுத்துங்கள் வெற்றியை கிடைக்கும் அரசு சம்பந்தமான உதவிகளுக்கான முயற்சிகளை இன்றைய தினம் எடுங்கள் அது உங்களுக்கு நல்ல வெற்றியை தேடித்தரும் சிறப்பான நாள் வாழ்த்துக்கள் அடுத்ததாக ரிஷபராசி ராசி அன்பர்களே இன்றைய சந்திரன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் ராசிக்கு நாலாம் இடத்திலே உள்ளார் இன்று உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உடம்ப பத்திரமா பார்த்துக்கணும் இன்றைய தினம் எதனும் சின்ன ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் உடனே மருத்துவரிடம் சென்று விடுங்கள் மெடிக்கல் ஷாப்ல போய் மாத்திரை வாங்கி சாப்பிடாதீங்க அது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு மிகவும் கேடு செய்யும் விஷயம் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏதேனும் உடலிலே உங்களுக்கு ஆரோக்கிய குறைவாக தெரிந்தால் உடனடியாக மருத்துவரை சென்று சந்தியுங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிடாதீங்க அது ரொம்ப கடுமையான விஷயம் அதை செய்யாதீங்க ரொம்ப வசதியாக இருக்கேன்னு நினைக்கலாம் ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு அது பின்னடைவை ஏற்படுத்துமாக நீங்கள் மருத்துவரை சந்தித்து என்ன பிரச்சனையோ அதை பார்த்துக்கங்க ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் உடல் நலத்திலே கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆகவே யாருக்கும் வாக்களிக்காதீர்கள் வாக்கு கொடுக்காதீங்க இந்த இந்த நாளில் இதை உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு யாருக்கும் எந்த விதமான கேரண்டியும் கொடுக்காதீங்க அலுவலகத்திலே வேலை வலு அதிகமாக இருக்கின்ற நாள் பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும் சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள் தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய தினம் வாங்கக்கூடாது சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் வேலை மாற்றம் உண்டாகின்ற நாள் தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள் ஆக இன்றைய நாளிலே நீங்கள் அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை பணிந்து உங்களுடைய நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் அடுத்ததாக மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திலே உள்ளார் உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே உள்ளார் இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் வெகு நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் ஏதேனும் இருந்தால் அது இன்றைய தினம் தேடி வரும் உங்களை தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டாகும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்கின்ற நாள் அதான் பணம் வரப்போகிறது அப்புறம் கடன் எப்படி இருக்கும் பணம் வந்தால் உடனே கடனை கொடுத்து செட்டில் பண்ணிடலாம் மனசு நிம்மதியாக வச்சுக்கலாம் ஆக கடன் பிரச்சனை தீர்கின்ற நாள் வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கின்ற நாள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள் என்றைய நாள் ஆக வேலைக்கான முயற்சிகளை தொடங்குங்கள் புதிய வேலை கிடைக்கும் சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இருந்தால் அதை தொடங்குங்கள் அது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் விரைவில் இல்லத்திலே கெட்டி மேளம் கொட்டுகின்ற நாள் வரும் காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நாள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படுகின்ற நாள் குழந்தைகளால் பெருமை சேர்கின்ற நாள் இன்றைய நாள் நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் குடும்ப ஒற்றுமை நல்ல சந்தோஷத்தை தருகின்ற நாள் எல்லோரும் வெற்றுமையோ எல்லோரிடமும் நல்ல ஒற்றுமையோடு இருப்பீர்கள் உறவினர்களிடமெல்லாம் மனமாச்சரியங்கள் எல்லாம் கடந்து சந்தோஷமாக இருக்கின்ற நாள் இன்றைய நாள் ஆக இந்த நாளை சிறப்பான முறையிலே கொண்டாடுங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும் ஆகவே புதிய முயற்சிகளை தடங்கள் இல்லாமல் எடுங்கள் புதிய முயற்சிகளை முயற்சித்து பாருங்கள் ஏதேனும் தொழிலை மாற்றம் செய்வதாக இருந்தால் அதை தைரியமாக செய்யுங்கள் இந்த இதை பண்ணினா நல்லா இருக்குமோ அப்படின்னு யோசனை பண்ணால் அதை உடனடியாக செய்யுங்கள் சிறப்பான நாள் இன்றைய நாள் இன்றைய நாளிலே நீங்கள் அந்த பழனிமலை முருகனை பணிந்து உங்களுடைய நாளை சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் அடுத்ததாக கடக ராசி கடகராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே இருக்கின்றார் இன்று பொருளாதார வகையிலே வளர்ச்சி உண்டாகும் அரசு ஆதாயம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள் அரசு வகையிலே ஏதேனும் முயற்சிகள் செய்திருந்தீர்கள் என்றால் அவை உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் மற்றும் பிஸ்னஸ் தேடி வரும் அப்படிப்பட்ட நாளாக இருக்கின்றது இன்றைய நாள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலே எந்தவிதமான குறைபாடும் இல்லாத நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது நல்ல காரிய அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும் அது உங்களுக்கு நல்லதையே செய்யும் இருக்கின்ற பதவியிலிருந்து அதற்கு மேலான பதவிக்கு செல்வீர்கள் ஆக உங்களுக்கு தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் சிறப்பை தரும் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும் புதிய முயற்சிகளை செய்து வெற்றி பெறுவீர்கள் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும் உங்களுக்கு திருமணமாகும் அல்லது உங்களுடைய இல்லத்திலே யாருக்கேனும் திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சுபமாக சுபமாக முடியும் உங்களுடைய வயதுக்கேற்றார் போல் நல்லமை நடக்கும் அதுதான் இங்கே கல்யாணம் ஆகும்னா எல்லாருக்கும் கல்யாணம் ஆகும் அப்படி கிடையாது உங்களுடைய வயது கல்யாண வயதாக இருந்தால் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் அல்லது உங்களுடைய இல்லத்திலே திருமணத்துக்காக ஒரு தங்கையோ தம்பியோ காத்திருந்தால் அவர்களுக்கு கல்யாணம் நிச்சயமாகும் நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுடைய நாள் நன்றாக இருக்கின்றது ஆகவே உங்கள் நீங்கள் முயற்சி செய்தால் அதற்கான பலன் கிடைக்கும் அப்படி தான் எடுத்துக்கணும் ராசி சரியா புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடுகின்ற நாள் கடன் தொல்லைகள் விலகும் தாய் வழி சொந்தங்களின் மூலம் நல்ல உதவிகள் கிடைக்கும் திடீர் எதிர்பாராத வகையிலே உங்களுடைய மாமாவோ சித்தியோ வந்து உங்களுக்கு பெரிய உதவி செய்வார்கள் ஆக தாய் வழி வகையிலே நல்ல முன்னேற்றமும் உதவியும் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் தருகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாளிலே நீங்கள் அந்த ஆறுபடை முருகனை பணியுங்கள் முருகனை பணிந்து உங்களுடைய நாளை வெற்றிகரமாக மாற்றிக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்றார் உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசியிலேயே இருக்கின்றார் இன்று தந்தை வழியிலே உங்களுக்கு சொத்து கைக்கு வருகின்ற நாள் தந்தை வழியிலே ஏதேனும் உங்களுக்கு வழக்கு வியாஜியங்கள் இருந்தால் அவை உங்களுக்கு தந்தை வழி சொத்தை தேடித்தரும் அப்படிப்பட்ட நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் அதற்கு அரசு சம்பந்தமான உதவிகள் கிடைக்கும் லோன் கிடைக்கும் உடனே புதிய தொழிலை தொடங்க அற்புதமான நாளை பார்ப்பீர்கள் வருகின்ற விநாயக சதுர்த்தி அன்று பூஜை போட்டு விடலாம் என்று உடனடியாக இடத்தை பார்த்து அட்வான்ஸ் கொடுப்பீர்கள் அப்படிப்பட்ட அற்புதமான நாள் இன்றைய நாள் காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற அற்புதமான நாள் அலுவலகத்திலே பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது எதிர்பார்த்த வகையிலே எல்லா உதவிகளும் தேடி வரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் தொழில் வியாபாரத்திலே நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு முப்பது பர்சன்ட் லாபம் கிடைக்கும் நினைக்கிற இடத்துல உங்களுக்கு நூறு பர்சன்ட் லாபம் கிடைக்கும் அப்படிப்பட்ட நாள் இன்றைய நாள் உடல் ஆரோக்கியம் நல்ல சிறப்பாக இருக்கும் சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகின்ற நாள் அல்லது அது பற்றி யோசிப்பீர்கள் புதிதாக வீடு வாங்கலாமா ஆபீஸ்க்கு ரெண்டு கார் புதுசாக வாங்கிடலாமா என்று பல வகையிலே யோசனை செய்து அதை செயல்படுத்துவீர்கள் அந்த செயல்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிகின்ற மன சந்தோஷத்தை தருகின்ற அற்புதமான நாள் ஆகவே இன்றைய நாளை கொண்டாடுங்கள் இன்றைய நாளிலே நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை பணிய உங்களுடைய வெற்றிகள் மென்மேலும் அதிகரிக்கும் வாழ்த்துக்கள் அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு பதினோராம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது சந்திராட்டமம் என்றாலே ஒரு விதமான பயம் நமக்கு ஏற்பட்டுவிடும் சந்திராட்டமம் இருக்கு அப்படின்னு ஆக இந்த சந்திராட்டம நாளிலே என்ன செய்வது என்றால் குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் பற்றி கொள்ளுங்கள் விநாயகப் பெருமானை பற்றி கொள்ளுங்கள் விநாயகப் பெருமானை பற்றி கொண்டால் இந்த சந்திராட்டம பயத்திலிருந்து முற்றிலும் வெளிவந்து விடலாம் பயம் கூடாது அது ஒன்று தான் பயமே நம்ம பாதி வேலைகளை தப்பு தப்பாக செய்ய வைக்கும் ஆக பயம் இல்லாமல் இன்று எல்லா வேலைகளையும் செய்யுங்கள் நமக்கு என்ன நம்ம கூட கடவுள் இருக்கார் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கணும் அந்த தைரியத்தோடு இன்றைய வேலைகளை செய்யுங்கள் கோர்ட் கேஸ் போன்ற விஷயங்களிலே இன்று ஈடுபட வேண்டாம் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் அலுவலகத்திலே வேலை பலு அதிகரிக்கும் ஆக எரிச்சல் இல்லாமல் உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள் சிரித்த முகத்தோடு செய்யுங்கள் சிரித்த முகத்தோடு உங்களுடைய வேலைகளை செய்தால் அவை எழுபது சதவீத வெற்றி அதுவே கொடுத்துவிடும் ஆக வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள் இவர் இவரப்படி அவரப்படி என்று எந்த விதமான மற்றவரை பற்றிய குணாதிசயங்களை பற்றி பேசாதீர்கள் அலுவலகம் சம்பந்தமாக மட்டும் பேசுங்கள் பிறரை பற்றி எதுவும் பேசாதீர்கள் கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் கோபம் வரா மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டால் உடனே கம் கணபதியை நமக என்று அந்த விநாயக பெருமானுடைய மூல மந்திரத்தை உச்சரித்து கொள்ளுங்கள் மனம் தைரியமாகும் கோபம் வராது புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள் கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் ஆகவே கவனமாக இருங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் விட்டு கொடுத்து செல்பவர்களுக்கு எல்லா நலமும் தேடி வரும் அவர்களை தேடி உறவுகள் ஓடி வரும் ஆக விட்டு கொடுத்து செல்லுங்கள் கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் பார்ட்னரோடு எதுவும் பேசாதீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் புதிய முயற்சிகள் எதையும் செய்யக்கூடாத நாள் இன்றைய நாள் புதிய முயற்சிகளை ஒரு மூணு நாட்களுக்கு தள்ளி போடுங்கள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு மன அமைதியை தரும் தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும் பயம் இல்லாமல் இருங்கள் மனக்குழப்பமும் பதற்றமும் ஏற்படக்கூடிய நாள் ஆகவே அவை ஏற்படாமல் இருக்க உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தித்து கொள்ளுங்கள் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் மன அமைதிக்கு இறை நாமத்தை முற்றிலும் ஜபித்து கொண்டே இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்குவதற்கு மகா பிரத்யங்கரா தேவியை வணங்கி அவளுடைய அருளோடு இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள் வாழ்த்துக்கள் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே என்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு பதினோராம் இடத்திலே இருக்கின்றார் என்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதையே முடியும் நீங்கள் திருமண வயதிலே இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அல்லது உங்களுடைய இல்லத்திலே உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ உங்களுடைய தங்கைக்கோ திருமணம் பேசி முடிவு செய்யப்படும் ஆக அற்புதமான நாள் திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளுக்கு கணவன் மனைவியிடையே அற்புதமான ஒற்றுமை ஏற்படுகின்ற நாள் புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள் நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள் மனம் ரொம்ப உற்சாகமாக காணப்படக்கூடிய நாள் வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும் செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் அலுவலகத்திலே சம்பள உயர்வும் பதவி உயர்வும் ஏற்படும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகின்ற நாள் ஆகவே புதிய வேலை வாய்ப்புகளுக்கான முயற்சிகளை தொடங்குங்கள் வெற்றியே கிடைக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள் சொந்த தொழிலுக்கான முயற்சிகளை இன்றைய செய்யுங்கள் வெற்றியே கிடைக்கும் மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நாள் ஆகவே எல்லா செயல்களையும் சந்தோஷத்தோடு செய்வீர்கள் வெற்றி பெறுவீர்கள் சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் இன்றைய நாள் எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அப்படின்னு வெற்றியை தேடி செல்வீர்கள் வெற்றி உங்களை தேடி வரும் ஆக அற்புதமான இந்த அருமையான நாளிலே மனம் உற்சாகமாக இருக்கின்ற நாளிலே கோள்கள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் நன்மையாக இருக்கின்ற நாளிலே நன்மையை தேடி செல்லுங்கள் நன்மை உங்களை தேடி வரும் ஆக அற்புதமான நாள் இன்றைய நாள் இன்றைய தினம் சந்தோஷமாக பெருமாளை பிரார்த்தித்து உங்களுடைய நாளை சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் அடுத்ததாக விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே உள்ளார் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடத்திலே உள்ளார் இன்று சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் எல்லாம் ஏற்படும் ஆகவே கவனமாக இருங்கள் கிரெடிட் கார்டை பாக்கெட்ல இருந்து எடுத்து வீட்டில் வச்சுட்டு போயிடுங்க வெளியில் போறதா இருந்தால் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாம் வீட்டில் வச்சுட்டு போயிடுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்றைய நாள் தொழில் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகள் எதையும் இன்றைய தினம் செய்யாதீர்கள் புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள் நாள் நல்லா இல்லை இந்த நாளிலே ஏதேனும் புதிதாக செய்துவிட்டு அதன் மூலம் பின்னாளிலே எதுவும் கஷ்டத்தை அனுபவிக்காதீர்கள் ஆகவே இன்றைய தினம் புதிய முதலீடுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் புதிதாக கடன் வாங்காதீர்கள் திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்றைய தினம் தள்ளி போடுவது நல்லது இன்றைக்கு பேசினால் சரியா வராது ஆகவே இன்றைய தினம் எதுவும் செய்யாதீர்கள் வார்த்தைகளிலே சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள் பேசும் வார்த்தைகளிலே உடல் உழைப்பு அதிகமாகும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் கொஞ்சம் அனுகூலம் உண்டாகும் ஆகவே அந்த வகையிலே சிறப்பாக இருக்கின்றது உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் ஏதேனும் சிறிதாக உங்களுக்கு தோன்றினாலும் மருத்துவரை சென்று சந்தித்து ஆலோசனை பெறுங்கள் இப்படி இருக்கு டாக்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு அவரிடம் ஆலோசனை பெற்று மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளுங்கள் குடும்பத்திலே மண் கணவன் மனைவிக்குள் சண்டை சத்தரவு ஏற்பட்டு விலகுகின்ற நாளாக இருக்கின்றது வீடு வண்டி சம்பந்தமாக செலவுகள் ஏற்படும் கூட்டு தொழிலில் மன வருத்தங்கள் உண்டாகின்ற நாளாக இருக்கின்றது குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும் ஆகவே இந்த நாளிலே நீங்கள் குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருங்கள் இஷ்ட தெய்வத்தை இணைத்துக் கொள்ளுங்கள் காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும் அலுவலகத்திலே வின் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாளிலே நீங்கள் அந்த எல்லாவற்றையும் நமக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கின்ற தெய்வம் அப்படின்னு பார்த்தா அந்த ஐயன் ஐயப்பன் ஐயப்பன் இடத்திலே சனீஸ்வரன் கூட சற்று தள்ளி நிற்பார் ஆக ஐயப்பனை பணிந்து இன்றைய நாளை சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே உள்ளார் உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு ஆறாம் இடத்திலே இருக்கின்றார் இன்று சிலருக்கு குழந்தை பாகியம் உண்டாகின்ற அற்புதமான நாள் ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சிகளை செய்யுங்கள் மருத்துவரிடம் சென்று ஆலோசனை பெற்றுக் கொள்ளுங்கள் பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் தேடி வருகின்ற நாள் கூட்டு தொழிலில் நல்ல லாபம் முன்னேற்றம் உண்டாகும் கணவன் மனைவி நல்ல ஒற்றுமை ஏற்படுகின்ற சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள் பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாள் உழைப்புக்கேற்ற நல்ல ஊதியம் கிடைக்கின்ற நாள் கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவை கட்டோடு தீர்கின்ற நாள் இன்றைய நாள் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள் நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும் ஆக இந்த நாளிலே நீங்கள் எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்றது இன்றைய நாள் நாம் எப்போதுமே நாம் கஷ்டம் வரும்போது கடவுளை ஒரு சிலர் கடவுளை திட்டுறாங்க நான் என்ன பண்ண ஏன் இப்படி கடவுள் சோதிக்கிறான் அப்படிங்கிறாங்க ஆனால் நமக்கு நல்லது நடக்கும்போது கடவுள் நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்கானே ஆஹா நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான் கடவுள் பக்கத்து வீட்டுக்காரர் பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாரு ஆனால் நமக்கு கடவுள் இவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி கடவுளை நமக்கு நல்லது நடக்கும்போது கடவுளை போற்ற வேண்டும் அதை செய்தால் நம்முடைய ஜாதகமானது நமக்கு சாதகமாக மாறும் எப்படிப்பட்ட தடைகள் நம்முடைய ஜாதகத்திலே தோஷங்கள் இருந்தாலும் இறைவனை நாம் நன்றியோடு நமக்கு ஒரு பத்து ரூபா ஒருத்தர் கொடுத்தா அவரை நன்றியோடு நினைக்கின்றோம் ஆக நமக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் தருகின்ற அந்த இறைவனை நமக்கு அவர் சந்தோஷத்தை கொடுக்கும்போது நாமும் சந்தோஷமாக அவருக்கு செய்ய வேண்டும் அருகிலே ஒரு ஆலயத்திற்கு திருப்பணி நடக்கின்றதா அந்த திருப்பணிக்கு கையிலிருந்து சந்தோஷமாக எடுத்து கொடுக்க வேண்டும் ஆக இன்றைய நாள் நீங்கள் இறைவனுக்கு எல்லாவற்றையும் செய்து சந்தோஷமாக கொண்டாடுங்கள் அருகிலே அம்மன் கோவில் இருந்தால் அம்மனுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் சிறப்பான நாள் இன்றைய நாள் அடுத்து நாம் பார்க்க இருக்கின்ற ராசி மகர ராசி மகர ராசி அன்பர்களே என்று சந்திரன் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு இரண்டாம் இடத்திலே உள்ளார் அது விஷயமாக யோசிப்பீர்கள் செயல்படுத்துவீர்கள் புதிய வீடு வாங்கணும் அப்படின்னா அது விஷயமாக யோசித்து நல்ல முடிவை எடுப்பீர்கள் தொழிலில் நல்ல லாபமும் முன்னேற்றமும் உண்டாகின்ற நாள் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள் ஆக புதிய புதிய முயற்சிகளை தொடங்குங்கள் ஒரு வியாபாரம் பண்ண போறீங்களா அதுக்கான முயற்சிகளை இன்றைய தினம் தொடங்குங்கள் வெற்றியே கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு நல்ல அனுகூலத்தை உண்டாக்கின்ற நாள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள் கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும் சிலருக்கு தாய் வழி சொத்து கைக்கு வருகின்ற நாள் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற அற்புதமான நாள் உத்தியோகத்திலே சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் ஏற்படும் திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் ஆக இன்றைய நாளிலே நீங்கள் எல்லாம் வல்ல துர்கை அம்மனை பணிந்து அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் அவளை தரிசனம் கண்டால் போதும் என்று அந்த அம்மனை பணிந்து உங்களுடைய சிறப்பான இந்த நாளை எல்லாம் சிறப்பாக இருக்கிறேன் எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியையும் தருகின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் அந்த துர்க்கை அம்மனை பணிந்து உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் வளமாக்கிக் கொள்ளுங்கள் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றுங்கள் நெய் விளக்கு ஏற்றணும் கோவிலுக்கு போனால் நெய் விளக்கு ஏற்றணும் அப்படி நெய்விளக்கு ஏற்றி உங்களுடைய நாளை சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் அடுத்ததாக கும்பராசி கும்பராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார் ஆகவே இன்றைய தினம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகின்ற அற்புதமான நாள் எல்லா முயற்சியும் வெற்றியை கொடுக்கும் புதுசா தொழில் தொடங்க போறீங்களா இன்றைய தினம் அதற்கான அட்வான்ஸை கொடுங்கள் வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்கின்றீர்களா இன்றைய தினம் முயற்சியை செய்யுங்கள் வெற்றி கிடைக்கும் இன்டர்வியூவுக்கு கால்பார் பண்ணுவாங்க போய் ஜெயிச்சுட்டு வாங்க வேலை கிடைக்கும் உடனடியாக கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்குகின்ற அற்புதமான நாள் நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள் வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் ஆக அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும் உங்களுடைய சித்தப்பாவோ அத்தையோ உங்களுக்கு ஏதேனும் ஒரு பெரிய தொகையை எடுத்து வந்து தருவார்கள் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அது மாதிரி அற்புதமான நாள் தந்தை வழியிலே திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிகின்ற நாள் இன்றைய நாள் ஆக திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை இன்று தொடங்குங்கள் இன்று தொடங்கினால் விநாயக சதுர்த்திக்கு முன்னாடி விநாயக சதுர்த்தி வருது அன்றைய தினமே நிச்சயதார்த்தத்தை பண்ணிடலாம் தை மாதம் இல்லை கார்த்திகை மாசம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு வாங்க பொண்ணு வீட்லேயோ பிள்ளை வீட்லேயோ ஆக இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை தொடங்குங்கள் வெற்றி கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற நாள் பொருள் வரவு தன லாபம் அதிகரிக்கின்ற நாள் திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும் குழந்தைகளுக்கான சுப செலவு செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது ஆக எல்லா வகையிலும் இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுங்கள் இன்றைய தினம் நீங்கள் மருதமலை முருகனை வணங்கி உங்களுடைய நாளை சிறப்பாக மாற்றிக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு மூன்றாம் இடத்திலே இருக்கின்றார் இன்று திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் நடைபெறும் திருமணத்தை பத்தி எதுக்காக இப்படி சொல்றோம் அப்படின்னா ஒரு வாழ்க்கையிலே மனிதன் முழுமையாக ஆவதற்கு திருமணம் முக்கியம் திருமணம் செய்கின்ற மனிதன்தான் வாழ்க்கையிலே முழுமையானவனாக ஆகின்றான் திருமணம் நடைபெற்றால் அவன் குடும்பஸ்தனாகின்றான் அதன் மூலம் அவனுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்றது தன்னுடைய குடும்பத்தை பார்த்து கொள்கின்றான் தன்னுடைய குடும்பத்தை ஒருவன் சிறப்பாக பார்த்து கொண்டான் அவன் இந்த நாட்டுக்கு சேவை செய்பவன் ஆகின்றான் ஆக இந்த திருமணம் என்பது ஒருவனுடைய வாழ்விலே மிக முக்கியமானது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஆக இன்றைய தினம் நீங்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கினால் அவை வெற்றியை தருகின்ற நாள் உங்களுக்கு விரைவிலே கெட்டி கொட்ட இருக்கின்ற நாள் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள் குலதெய்வ வழிபாடு வெற்றியை தேடி தருகின்ற நாள் இன்றைய நாள் இன்று மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவை முற்றிலுமாக தீர்கின்ற நாள் இன்றைய நாள் கடன் இருந்தால் மொத்தமாக முடிச்சிடுவீங்க குடிச்சு அதான் வந்துடுச்சே பணம் கொடுத்து முடிச்சிடலாம் மறுபடியும் அவன் நமக்கு பணம் கேட்டு ஃபோன் பண்ணக்கூடாது என்று கடனை முடிக்கின்ற நாள் இன்றைய நாள் பொருளாதாரம் மிக மிக திருப்திகரமாக இருக்கின்றது பிள்ளைகளால் நல்ல பெருமை ஏற்படுகின்ற நாள் இன்றைய நாள் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் உறவினரிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்குகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள் தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து நல்ல சந்தோஷம் அலுவலகத்திலேயும் சந்தோஷம் இல்லத்திலேயும் சந்தோஷம் இப்படி இரண்டு பக்கமும் சந்தோஷம் நிறைகின்ற நாளாக இந்த நாள் இருக்கின்றது ஆகவே இன்றைய நாளை கொண்டாடுங்கள் இன்றைய தினம் மிக சிறப்பாக இருக்கின்றது இன்றைய நாளிலே நீங்கள் திருவண்ணாமலையானை பணிந்து உங்களுடைய நாளை மேலும் சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் இன்றைய ஆன்மீக தகவல் சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா ஐயப்பன் இந்த ஐயப்ப வழிபாடு நம்முடைய காரிய எல்லாம் இதுவும் விளக்கும் இந்த கார ஐயன் ஐயப்பனுக்கு ஐயப்பனுடைய ஆலயம் சென்று நீராஞ்சனம் போட நீராஞ்சனம் என்பது தேங்காயிலே விளக்கேற்றுவது தேங்காயை உடைத்து இரண்டு பாதியாக ஆக்கி இப்போ நம்முடைய இல்லத்திலே ஒரு சுபகாரியம் நடக்க வேண்டும் என்று வைத்து கொள்வோம் மகனுக்கோ மகளுக்கோ வெகு நாட்களாக திருமணம் தள்ளிப்போகிக் கொண்டிருக்கின்றது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு ஒரு நல்ல சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் நல்ல நாளாக பார்த்து ஒரு சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த சனிக்கிழமை நாளிலே ஐயப்பன் ஆலயம் சென்று நீராஞ்சனம் இட வேண்டும் அங்கே இருக்கின்ற குருசாமியிடம் சொன்னால் அவர் அதற்கான ஏற்பாடுகளை செய்வார் அந்த நீராஞ்சனம் ஏற்ற நாம் ஒரு ஆறு வாரம் நீராஞ்சனம் ஏற்றினாலே அந்த ஆறு வாரத்துக்குள்ளாக ஐயன் ஐயப்பன் அந்த நாம் நினைக்கின்ற கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பார் காரணம் தன்னுடைய குருவினுடைய மகனுக்கு வாய் பேச முடியாத மகனுக்கு பேச வைத்தவர் ஐயன் ஐயப்பன் வணங்கி பணிபவர்கள் குருமார்களை வணங்கி வழிபடுபவர்களை முன்னிலிருந்து காப்பவன் ஐயன் ஐயப்பன் மிகவும் கருணையான ஒரு தெய்வம் என் கூலம் காக்க அவன் துணை இருக்கு எனக்கில்லை மன கவலை எனக்கில்லை மனக்கவலை நெய் நெய்யழகு ஐயப்ப தரிசனம் நிறைவேனில் பரிமளிக்கும் அதாவது அந்த நெய்யழகுழுகும் அந்த ஐயப்பனுடைய முகத்தை பார்த்தாலே நம்முடைய இன்னல்களெல்லாம் பறந்துவிடும் வருடா வருடம் மலைக்கு செல்கின்ற எல்லாம் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் அவ்வளவு ஆனந்தமாக சொல்வார்கள் அந்த ஆனந்தத்தை அனுபவித்தால்தான் தெரியும் ஆக இந்த நீராஞ்சன வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய தடைகள் விலகும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஒருவருக்கு உடல் சரியாக இல்லை என்றால் அந்த உடல்நலம் சரியாக வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு சனிக்கிழமைகளிலே ஐயன் ஐயப்பன் கோயிலுக்கு சென்று நீராஞ்சனமிட உடல்நலம் சரியாகும் ஆக இன்று நல்ல நாள் சனிக்கிழமை இன்றைய தினமே பிரார்த்தனையை துவங்குங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள் சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா